ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிடீம் கோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதே நம்ம அவ்வளோ புதுசாக ரிடீம் கோடு என்னடா ரிடீம் கோடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு டவுட் இருக்கும். அதாவது ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரியான ஒரு ரிடீம் கோடு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வரப்போது, அதுக்கான கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் அப்டேட் பண்ண போகிறானுங்க. அது மூலமாக நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறானுங்க. இப்போ இருக்கிற ரேம்பேஜ் ஈவெண்ட்டோட பயங்கரமான ரிவார்ட்ஸ்லாம் தரப்போகிறானுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன அப்டேட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட் வர வேண்டியது இருக்குது. என்னென்னு கேட்டால் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்குது. என்னென்னு கேட்டால் நம்மளுக்கு இந்த மாதம் மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லியிருக்கானுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. அதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோ போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு வெப்பன் டயல் கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த ஒரு புதுசாக வந்த ஒரு கன்னோட கன் ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வெப்பன் டயல் அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. G36 அப்படின்ற ஒரு கன் தான். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதே கன் தான் வந்திருக்குது. இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கம்மி டைமண்ட்ஸில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது இல்லாமல் எவ்வளோ டைமண்ட்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் சொல்லுங்கள். நான் 10 ஸ்பின் பண்ண பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் அப்டேட்டை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் கிடைச்சிருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற மிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்த காஸ்ட்யூம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ரயிலில் வந்த காஸ்ட்யூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப்னா என்னன்னு தெரியாதா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ்ட்ரி ஷாப்லையும் எலெக்ட் பாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு எலெக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15ஆம் தேதிக்குள்ளேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, 100% இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. டேட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஃபிஷியலாக இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது, அதுவும் சீக்கிரமாக வரப்போகுது. அதில் டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலெக்ட் பாஸ் இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் எலெக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்தானுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் கொடுத்தானுங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பை யூஸ் பண்ணுவானுங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு போன டைம் ஆகி போச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய எண்ணம். கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சீக்கிரமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்புக்காக வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த அப்டேட் போகலாம். ஓகே, இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான அப்டேட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வரப்போது, அனிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கேரக்டருக்காக கேமுக்குள்ளே ஈவெண்ட் வரப்போது, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான ரிவார்ட்ஸ் நிறைய கொடுக்குறானுங்க. அந்த ரிவார்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு அவத்தாரு, ஒரு பேனரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அவத்தார் கொடுக்குறானுங்க. ப்ளூ வால் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெப் ஈவெண்ட் மூலிமாலையும் கொடுப்பானுங்க. எல்லாமே ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடையாது. அந்த ஈவெண்ட்டில் வரப்போகிற ரிவார்ட்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, ப்ளூ வால் ஸ்கின் பார்க்கறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க, அந்த டிசைனில் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கான ஸ்கின் கொடுக்குறானுங்க. ஜீப்லேயும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. பேக்கில் பாருங்கள், அந்த மியூசிக்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் லூட் பாக்ஸ் சூப்பராகவே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நினைக்கிறேன். இப்போ வந்து ரேம்பேஜ் ஈவெண்ட்டோட எல்லா ரிவார்டுமே பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேட்டுக்கான ஸ்கின் போல் எஃபெக்ட் இல்லை, ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லதாக இருக்குது, கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ ஆல் ரெடி பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின், பேக் பேக் லாகின் ரிவார்டாக இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று கொடுப்பானுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவலு. ஓகே, தேர்ட் லெவல் தான் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் லெவல் ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது லெவலையும் அதே மாதிரி தான் இருக்குது. மூணாவது லெவல் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வருது. என்னடா எமோட், அங்கே பாருங்கள், வேறு லெவல், வேறு லெவல். கண்டிப்பாக இந்த எமோட் சீரியஸாக செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக நான் எடுக்க போகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது எமோட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் கெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி அடித்து கலரிங் மட்டும் பண்ணி வச்சிருக்கானுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரோட எமோட்டு உண்மையிலுமே சூப்பராக தான் இருக்குது. இதோட பவர்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது தனியாக அதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டரோட பண்டல். ஓகே, பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, பரவாயில்ல, பண்டலை யாரும் பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க, ப்ளூ கலர் காஸ்ட்யூம் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஸ்ட்யூம். ஓகே, இதுதான் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் காஸ்ட்யூம் மாதிரி இருக்குது. பின்னாடி ரெண்டு ரெக்கை வச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் என்ன கொஞ்சம் கன்றாவே இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இது இந்த காஸ்ட்யூம் நல்லா இருக்கா நல்லான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க, இந்த காஸ்ட்யூம் தான் ஃப்ரீயாக தரோன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நிறைய காஸ்ட்யூம்ஸ் இருக்குது, நிறைய ரிவார்ட்ஸ்
ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா கொடுக்குறானுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எமோட்டை கொடுத்தனா சீரியஸாக செமையாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. லாஸ்ட் நேரத்தில் எப்படி வேணாலும் மாறுவானுங்க, அதை பற்றி நம்மளுக்கே தெரியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் பண்டல் எல்லாத்துக்கும் தெரியும். மேல் பண்டலை அப்படியே ஃபீமேல் பண்டலாக மாற்றி வச்சிருக்கானுங்க. இந்த ஹேர்ஸ்டைலை பாருங்களேன், பையன் மாதிரியே இல்லை, பொண்ணு மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்டாகவே இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் பண்ணி சேர்ந்து தெரியல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம் போல. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபீமேலுக்கு தான் நல்லா இருக்குது, மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தா கொடுத்துருக்கானுங்க. இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மியூசிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் பண்டலுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், மேலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேல் பண்டல்ஸ்க்கு வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகேவுக்கான ஸ்கின்னு டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன் கொடுத்துருக்கானுங்க. பார்க்கறதுக்கு லுக் வேறு லெவலில் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது. அதாவது மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ரிவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ராகன் ஓக்கான ஸ்கின் கொடுக்குறானுங்க. தீம் கன் ஸ்கின் தான் அந்த ஏகே லெஜெண்டரி பாக்ஸில் இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானு போல். தீம் கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதாவது அந்த ஒரு பாக்ஸில் அந்த ஒரு கன்னுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க. பார்க்கும்போது தெளிவாக தெரியுது இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற ரிவார்ட்ஸ். ஓகேவா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ஈவெண்ட்டோட இந்த ஈவெண்ட் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணும். ஏன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறானுங்க அந்த ஒரு ஈவெண்ட் மூலமா. சரி ஓகே ப்ரோ, எப்போ ப்ரோ வருது இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. ரேம்பேஜுக்கு அடுத்த ஈவெண்ட்டை தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் அப்டேட், ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் போகலாம். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பார்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் கொடுத்தானுங்க, இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சேலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இவங்க என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. இதில் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா வீக்லி ரிடீம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கானுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பானுங்க. ஒரு சர்வரில் கொடுக்குற விஷயத்த அடுத்து இன்னொரு சர்வரில் கண்டிப்பாக கொடுப்பானுங்க. நம்மளுக்கும் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரேம்பேஜுக்கான ரிடீம் கோட் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிடீம் கோட் கொடுப்பானுங்களே அந்த ஒரு ஹாஃப் அன் ரிடீம் கோடு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீகர் சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரேம்பேஜ் முடிகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் கிடையாது. லீக்ஸ் கிடச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வரலன்னு சொல்லிட்டு என்னை வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர அப்டேட் தான் உங்ககிட்ட நான் கொடுக்க முடியும். இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோவில் தான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லோடு மீட் பண்ணலாம். பாய்.